அடிக்கிற வெயில்ல இது வேற கழுத்துல ஒண்ணு மாட்டிடுறாங்க மூஞ்சு ஒண்ணு மாட்டிடுறாங்க பேக் வேற ஷோ. இப்பதான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தேன், செம்ம டயர்டா இருக்கு நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் எப்பயுமே நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிப்பேன் வீட்டுக்கு வந்தா. பட் என்னன்னே தெரில, இன்றைக்கி வந்து செம்ம இரிட்டேட்டடாக இருக்குது. செம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து லேசியாக இல்லை, பட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அண்ட் சீரியஸாக ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்தேன், செம்மையாக தலை வலிக்குது. ஸோ இந்த டைமில் எப்பயுமே எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஒரு ஹாட்டான காஃபி, அதுவும் சர்க்கரை அதிகமாக போட்டு, இல்லைனா டீ வந்து குடிப்பீங்க. பட் அதை குடிச்சிட்டு ஓகே ஒர்க் அவுட் பண்ணலாம், பட் நம்மளோட நியூட்ரிஷ்னல் வேல்யூ என்னவாக இருக்கும் அதை சாப்பிட்டான்னு பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து கெஃபேன் ஆர் வந்து டீ வந்து எடுக்கும் போது ஐ டோன்ட் திங்க் வந்து என்ன அளவுக்கு வந்து நம்ம பாடி ஹெல்ப் பண்ணும் நம்ம ரிகவர் பண்ணுறதுக்கு, அண்ட் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் தெரியும். சிக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா இல்லையே, சாப்பிட்டா மத்தியானம் சாப்பிட்டது சரியில்லை, ஒரே இன்டைஜஷனாக இருக்குது, அசிடிட்டியாக இருக்குது, என்ன சாப்பிட்லாம். வந்த டயரில் எல்லாருமே வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து கண்டிப்பாக ஆயிலி ஐட்டம்ஸாக ஏதாவது சாப்பிடுவீங்க. என்ன பண்ணுறது, இன்னும் இந்த மாதிரி சுச்சுவேஷன், எல்லோரும் டயர்டாக இருப்பீங்க கண்டிப்பாக. வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், இன்னும் ஒரு காஃபி ஒரு டீ அந்த மாதிரி குடிக்கணும் தான் தோணும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக நியூவாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காட்ட போகிறேன். அண்ட் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஸ்நாக்காக இது இருக்க போது. ஸோ என்ன நம்ம பார்க்கலாம், இருக்கிற ஃபிட்னஸ் இனிஷியேட்டிவில் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகரை மெயினாக ஒரு பாய்சன் மாதிரி பாருங்கள், அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்கேன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் நிறையா கொடுத்துட்ருக்கேன். பட் வந்து ரொம்ப பசிக்கும் போது வந்து நம்மளும் மீறியும் வந்து சில விஷயங்கள் பண்ணுறோம், அண்ட் அதை வந்து எப்படி வந்து தடுத்து, பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து வந்து அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான் வந்து நம்மளோட பாடியோட ஸ்ட்ரக்சரே வந்து மாற்றி, நம்மளோட பாடியோட மார்ஃபாலஜியை வந்து வந்து ஃபிசியாலஜி எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டுருக்கு. சின்ன சின்ன மாதிரி விஷயம் யாருமே வந்து சொல்கிறதில்லை இதை பற்றி. ஸோ இதை பற்றி ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நான் ஒரு புது ப்ராடக்டை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆல்சோ ப்ரொமோட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வேணும்னா. அண்ட் எதுக்கு, திஸ் சீம்ஸ் டு பி த நம்பர் ஒன் ப்ராடக்ட் டுடே தட் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் யூ ஆல் டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நான் அதர் தென் பீனட் கேண்டீஸ். தட் ஹேஸ் லாட் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூஸ். அண்ட் இதை வந்து நார்மலாக எல்லா கடையிலும் நீங்கள் வந்து பார்க்கலாம், எல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பட் இட் கேன் ஹெல்ப் யூ இன் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் போது. அண்ட் இது வந்து வந்து இட்ஸ் நாட் யுவர் நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட் கைஸ், இட்ஸ் அ ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஐம் ஷோயிங் யூ. இன்னும் நார்மலான அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிலாம் இருக்க போகிறதுல. அண்ட் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன், இன்னும் வை ஐ எம் ரெக்கமெண்டிங் திஸ்ன்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த பேக்கெட். ஸோ எஸ், ஸோ பார்த்தாலே யூனோ இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்தா என்ன டிஃப்ரென்ஸ், நார்மலான வந்து கேண்டீஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் ஹாவ் அ பைட், வெரி டயர்டாக இருக்கு. சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அது நிறைய கேண்டீஸ் நான் இப்போ பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ வந்து ரிச் பீனட்ஸோட டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் சாப்பிட்ட உடனே வந்து அடி நாக்கில் ஒரு டேஸ்ட் வருது, என்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு பஞ்சியான ஒரு டேஸ்ட்டு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். வாவ், சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து அதாங்க கைஸ், இன்க்ரீடியன்ஸை வந்து நான் வந்து ஜஸ்ட் படிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டட் பீனட்ஸ், ஜாகிரி, ட்ரை ஜிஞ்சர், கார்டமம், குளுக்கோஸ் அண்ட் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இன்டைஜஷனாக இருக்குது, அசிடிட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மற்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து பசிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதில் ஏன் இதை சாப்பிட்டா வந்து சூப்பராக இருக்க போதுன்னா, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூன்னு பார்த்தீங்களா, இட் ஹாஸ் கார்போஹைட்ரேட்ஸ், இட் ஹாஸ் ப்ரோட்டீன், இட் ஹாஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அவுட் ஆஃப் எனர்ஜி அண்ட் பில்ட் ஆஃப் குட் ஃபேட்ஸ் ஆல்சோ. ஸோ பீனட்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், இட்ஸ் ப்ரோட்டீன் ரிச் ஆல்சோ அண்ட் ஃபைபர் ரிச், அது ரெண்டுமே ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஜாகிரி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு சுகர். அது வந்து நான் வந்து அது இது அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
And also it has dried ginger and cardamom. You know, for the taste mutton, it's also for the digestion and other kind of things. It will help you before a workout. It's all natural products, guys. Try it. Now, I just want to have another piece. Actually, ஒரு காமிங் எஃபெக்ட் இருக்குது சாப்பிட்டோன்னே, பிகாஸ் சம்திங் ஃபீலிங், இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி ஸ்நாக், ஸ்நாக்குன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா, கொஞ்சம் மூடு எலிவேட் ஆகிறது எனக்கு தெரியுது. ஐ எம் ஃபீலிங் எ பிட் மோர் காம் அண்ட் ஐ திங்க் ஐ எம் ரெடி ஃபார் அ ஒர்க் அவுட் கைஸ், பிகாஸ் இன்னும் த்ரீ பார்ஸ் இதை சாப்பிட்டீங்கனாலே போதும், யூ ஆர் ரெடி ஃபார் அ ஒர்க் அவுட். அண்ட் லெட்ஸ் கோ ஃபார் த ஒர்க் அவுட் கைஸ். Thanks to this guys, this special unique thing, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி 70 rupees MRP, அண்ட் தட்ஸ் வெரி ரீசனபிள் ஃபார் 200 grams. அண்ட் இது சுப்பீரியர் குவாலிட்டி கைஸ், பிகாஸ் யூ கேன் டேஸ்ட் இட் அண்ட் யூ கேன் நோ இட், அண்ட் வென் யூ ஈட் இட் அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் வெரி வெரி எனர்ஜைஸ்ட். இது ஜஸ்ட் இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் நார்மல் அட்வர்டைஸ்மெண்ட், ஐ வாண்ட் பீப்புள் டு ரியலி பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். ஸோ இதை நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் ஆன் மை FB பேஜ், ஐம் ஆல்வேஸ் ஆக்டிவ் ப்ராஃபிட், ஆர் ஆல்சோ யூ கேன் புட் யர் கமெண்ட்ஸ் ஆன் யூடியூப் ப்ராஃபிட்னஸ். ஸோ அதில் இந்த 100-day challenge, I want everyone, 100-day profitness, I want everyone to benefit out of this. So, we are born to conquer, born to conquer. We need this small kind of things to make big changes and have results. Please give this a try, and I'm promoting this only for the well-being of everything. It's not, some kind of a supplement or something, and the mari vishayangala ungalukku eduthu vandu introduce panniterla, these kind of small things will give you, big, changes in your life. Please do try this, and you can contact me. I'm always there to consult you on other kind of stuff, so on the nutrition part. So thanks, in the mari vandu products vandu, please don't encourage it. The namba oorla irukra vandu or traditional product, so that's why heartfelt vandu I'm trying to promote it, and I want everyone to have a healthy lifestyle. So I'm trying to make everyone lifestyle change mari vandu kudukkaradhukku vandu viral aakkaradhukku vandu help pannunga, and share max with your friends. Indha mari vandu or important ana vandu message ellarku vandu ettu poi seikkaradhukku, please do help me, and I'm doing for the benefit and for the well being of everyone, and எல்லாருக்கும் இது ஒரு பயனடையத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திருப்பி சொல்லதான் போகிறேன், இன்னொரு 100-day ப்ரா ஃபிட்னஸ் ட்ராப் எல்லாருக்கும் சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ப்ரா ஃபிட்னஸ், அண்ட் ஆல்சோ ஹிட் த பெல் ஐகான். இந்த மாதிரி சூப்பராக அமேசிங்கான கண்டென்ட் டெய்லி உங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். சைனிங் அவுட் ப்ரா ஃபிட்னஸ்.